ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 14 மௌனராகும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு என்னை ஏன் டேடி இவ்வளோ பாசமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனே கார்த்திக் சொல்கிறாரு, என்ன பேசுகிற நீ, என் பொண்ணு தான் அப்படின்னா, இல்லை எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு. அங்கே தருண், வருண் எல்லாருமே இருக்காங்க, மனோகரும் கஸ்தூரி மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாருமே இருக்காங்க. இப்போ உடனே ஸ்ருதி நேராக போய் காதம்பரிக்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போ மல்லிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் சக்தி எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காதம்பரி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போனே ஸ்ருதி போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரிமை இருக்கிற அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க இடத்துல நம்ம தான் இருந்து வெளியில் போயிருக்கணும், நம்ம இடத்துல அவங்க இருந்து இந்த எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னு உடனே இப்போ காதம்பரி அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ ஸ்ருதி மறுபடியும் கார்த்திக்கிட்ட வந்து, நீங்கள் என் டேடி இல்லைன்னு சொன்னப்போ என்னால் தாங்கவே முடியல, அதனால தான் நான் போயிட்டேன் இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறா. அப்புறமா கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீ இந்த மாதிரி பேசவே கூடாது, நீ வந்து கார்த்திக் கிருஷ்ணாவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியையும் சக்தியையும் கூப்பிட்டு ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் கட்டி பிடிச்சி அழுறாரு. இப்போ வருண், தருண் அவங்களுக்கெல்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தியும் வருணும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வருண் சொல்கிறாரு, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது சக்தி, ஆனால் நீ உனக்கு எவ்வளோ பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருண் வந்து சக்தியை பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போதே சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, வர்றீங்களா உங்கள் தம்பிக்கிட்ட போய் ஸ்ருதியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே வந்து தருண் வர்றாரு. அப்போ தருண் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப கிரேட்டுங்க, எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ சக்தி வந்து பேசுகிறாங்க தருண்கிட்ட. அவளுக்கு எப்போவுமே என்ன பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான் எண்ணம், அதை கூட இருக்கவங்களும் ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்களே தவிர புரிய வைக்கல, அதுதான் பிரச்சனையே அப்படின்னோடனே தருண் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ காதம்பரி வந்து ருக்மணிக்கிட்ட அழுதுட்டுருக்காங்க, இந்த மாதிரி இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு கார்த்திக்கு தெரியுமா தெரியாதாமா அப்படின்னு. அப்போனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், அதை நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்கிறத, ஆனால் இத்தனை வருஷமாக நீ சக்தியையும் மல்லிகாவையும் பண்ணினது தப்பு தானம்மா, அவங்களை இந்த வீட்டை விட்டு ஓடுனது ஓட வச்சது தப்பு தானே, என்னையும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலேயே நீ வளர்த்தது தப்பு தானே, ஒருத்தங்களை நமக்கு என்ன தேவைனாலும் ஒருத்தங்களை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தலான்னு என்னை வளர்த்தது தப்பு தானே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே தருண் கொஞ்சம் ஓரமான என்ன கேட்குறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.